Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Challenge for CENTUM 3 point இருக்குது. Quarterly exam கான revision பண்ணிட்டு இருக்கோம். Already challenge for CENTUM model test 1 2 முடிச்சிட்டோம். அதுல 10 10 10 2 mark 3 mark 5 mark question முடிச்சிருந்தோம். அதே மாதிரி challenge for CENTUM 2 முடிச்சிருந்தோம். அதுலயும் 2 marks 3 marks 5 marks சொல்லிட்டு 10 10 10 ஒரு 30 question முடிச்சிருந்தோம். அப்ப இது வரைக்கும் டோட்டலா ஒரு 60 question revision பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டடி பிளானும் போட்டிருக்கோம். சாப்டர் வைஸ் எதுதான் இம்பார்ட்டன்ஸ் அம்சம் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் 6 சாப்டருக்கான ஸ்டடி பிளான்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. குவார்டர்லி எக்ஸாம் செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு 20th ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ ஹார்ட்லி நமக்கு இன்னொரு 20 days தான் கையில இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த போர்ஷன்ஸ் முடிச்சாகணும். முத 6 சாப்டர்ஸ் படிச்சாகணும். நீங்க சாப்டர் வைஸா படிக்கிறது, எக்ஸசைஸ் வைஸா படிக்கிறது ஒரு மெத்தடாலஜி. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வைஸா படிக்கிறது இன்னொரு மெத்தடாலஜி. அப்ப இதுல ஒரு 10 சம் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு சமையும் போட்டு பாத்துருங்க, பிராக்டிஸ் பண்றீங்க. நல்லா தெரிஞ்சா டைரக்டா போட்டு பாத்துருங்க. இன்கேஸ் தெரியலனா உங்க ஸ்கூல் நோட்ஸ் ரெஃபர் பண்ணி போட்டு பாத்துருங்க, இல்ல டியூஷன் நோட்ஸ் ரெஃபர் பண்ணி போட்டு பாத்துருங்க. அப்பயும் தெரியலனா ஒவ்வொரு சமக்கு பின்னாடியும் அதோட வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ் ஓபன் பண்ணி பாத்துட்டு டபிள்யூபிஎஸ் ஆபீஸ்லயோ அல்லது பிடிஎஃப்லயோ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். இன்கேஸ் டபிள்யூபிஎஸ் ஆபீஸ்லயோ பிடிஎஃப்லயோ ஓபன் ஆகல வீடியோ அப்படின்னா ஃபீல் பண்ண வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மாதிரி அதோட லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ஸை பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எதெல்லாம் 5 மார்க் ஏரியால அடிக்கடி பப்ளிக்ல கேட்கறாங்க, எப்படி எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, எந்த எக்ஸசைஸ்ல இருந்து எந்தெந்த சமெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பிளான் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். டீச்சர்ஸ் எந்த மாதிரி சமயம் எதிர்பார்ப்பாங்க சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இது குவார்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஹாஃப்லி எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமுக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வெறும் 2 marks 3 marks 5 marks. இன்னும் கொஞ்ச நாளே கிரியேட்டட் சம்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அது இல்லாம புக் பேக் 1 marks கிரியேட்டட் 1 marks கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்க மெட்ரோ கர்நாகரன் சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்க போற பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், குவார்டர்லியா இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியா இருக்கட்டும், ரிவிஷனா இருக்கட்டும், கிளாஸ்ல நீங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட கொஞ்சம் யூனிக்கா தெரிவிங்க. உங்களோட மார்க் நல்ல ஸ்கோரா இருக்கும். கண்டிப்பாக சென்டம் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.